வணக்கம். இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்யா லக்னம், ஓகேங்களா? இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பணம் வரணும், நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல லாபம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து கேட்குறாரு. நான் சார்கிட்ட கேட்போம், ஏஎல்பி லக்னம் கன்யா லக்னம் வரும்போது அவர் என்ன பண்ணால் வந்து பணம் வரும் சார்? பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்படின்னா, ஒருத்தர் கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னா அவருக்கு வந்துடும், பணம் வரவே வராது. ஆனால் வந்து இவருக்கு வந்து சில விஷயங்கள் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. வரவே வராதுன்னா நீங்கள் அது என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் வர்றது வாய்ப்பு இல்லை. இப்போ கன்னி லக்னம் போகுது அப்படின்னா இவர் ஒரு அந்த 10 வருட காலங்கள், இந்த கன்னி லக்னங்கிறது 10 வருஷம் காலம், எப்போ ஒரு தடவைனாலும் குருவாயூர் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவரோட வாழ்க்கை எப்படின்னா அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குங்க. நீங்கள் குருவாயூர் கோயிலில் போய், அதாவது என்னென்னா எனக்கு பணம் வரணுமே நினச்சி நீங்கள் போக வேண்டாம், நீ ஒரே ஒரு தடவை போய் அப்படியே ஆத்மார்த்தமாக அந்த அப்படியே அந்த அந்த மண்ணை மிதித்து வரும்போது எப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எப்படி வரும், எங்கேருந்து வரும், யார் மூலமாக வரும், என்ன தொடர்பு கிடைக்கும் அப்படியெல்லாம் வேண்டாம். சப்போஸ் இவங்க வந்து இதேமாரி ஒரு சந்திர தசை யாருக்காச்சும் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குருவாயூர் கோயில் போகணும். நீங்கள் சந்திர தசையோ சந்திர புத்தியோ சந்திர அந்தரமோ சூட்சமோ அதிசூட்சமோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு சம்மந்தப்பட்டுருந்துச்சு வச்சுங்களேன், குருவாயூர் கோயிலில் இந்த கன்னி லக்னத்து குருவாயூர் கோயில் போகணுங்க. நீங்கள் ஆத்மார்த்தம் எதுவுமே தெரியாதுங்க, அப்படியே ஆத்மா எது நடந்தாலும் அப்படியே நேராக கொண்டு போயிட்டு பாட்டி வச்சுருவாரு அந்த பகவான். அதை விட்டு வந்து அப்போ அவரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுறது, சரி இல்லை சார் நான் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் ஏதாச்சும் கோவில் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறது சார். அப்படியே இது எனக்கு பணம் கொடுக்கணும்னு மட்டும் நீங்கள் யாரும் நம்ம வந்து பரிகாரம் செய்ய வேண்டாம். இந்த பரிகாரம் யாராச்சும் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் ஏஎல்பி ஜோதிட முறையில் நம்ம இந்த கன்னி இலக்கணம் போகக்கூடிய 10 வருட காலங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் போட்டோ பையில் வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் வச்சுருக்கோம்ல, பூஜை அறையாக இருக்கலாம் சரி, வீட்டில் சாமி படத்துக்கு பதில் பணம் வச்சுருப்போம், இல்லை நம்ம வீட்டில் வந்து பணம் பொட்டின்னு வச்சுருப்போம், அங்கெல்லாம் லட்சுமி நரசிம்மர் போட்டோ வச்சுருக்கலாம், இல்லை லட்சுமி நரசிம்மர் கோவிலில் போயிட்டு அங்கே ஒரு ஹோமம் நடக்கும், இல்லை லட்சுமி நரசிம்மர் அபிஷேகம் நடக்கும்போது தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி அடைச்சி பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. அப்படியே இல்லை தாமரைப்பூவில் அந்த தேன் கலந்து அபிஷேகம், அதாவது இந்த யாகத்தில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மகாலட்சுமி பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த தாமரைப்பூவும் அந்த தேனையும் அந்த யாகத்தில் அந்த அந்த நெருப்பில் கொடுக்கும்போது, அந்த மகாலட்சுமி தாய் கொடுக்கும்போது அது பணமாக மாறியும், ஆத்மும் திருப்தி அடைக்கும். அது லட்சுமி நரசிம்மருக்கு அந்த தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேன் எடுத்து சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா யாருக்காச்சும் அந்த தேன் எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்டு கொடுத்து கொடுப்பாங்களான்னு தெரியல, கொடுத்தாங்கன்னு எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோதான் உங்கள் ஆத்ம திருப்தி உடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாரி நம்ம பரிகாரத்தில் சாப்பிட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன், நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா சார் ஒன்று சொல்லட்டும், இந்த இந்த கன்னி லக்னம் போகும்போது ஒரு பழத்தை மட்டும் கையில் வச்சுக்கலாம், பூஜை அறையில் வச்சுக்கலாம், பண பெட்டியில் வச்சுக்கலாம், என்ன பழம் அது? அவர் எலுமிச்சம்பழம் வந்து கையோடு வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் அவருக்கு வந்து அவரை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து நிறைய வரும், அவரை கையிலேயே வச்சுட்ருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம் போகும்போது கையிலேயே எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எலுமிச்சம்பழத்தை வந்து இப்போ வந்து வெட்டுவாங்க, இல்லைன்னா அறுப்பாங்க, இல்லைன்னா இந்த வண்டியில் வந்து அந்த டயர்லாம் வைப்பாங்க, அப்படி வைக்கலாமா அவர் கன்னி லக்னம் போகிறவர்? இல்லை அந்த மாதிரி வைக்க வேணாம், வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவர் கையோடையே வச்சுட்டு இருக்கோம், ஆக்சுவலாக அந்த பழத்தை முழுமையாகவே முழுமையாக வச்சுக்கணும், அதை வந்து உடைக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது. இல்லை சார் இப்போ நான் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸு சாப்பிடலாம், பழச்சாரா சாப்பிடலாம், சாப்பிடலாம் சாப்பிடலாம் தரணும், அப்போ அழிஞ்சி அதை சாப்பிடலாம், அது உணவாக உட்கொள்ளலாம். இல்லை எலுமிச்சம்பழம் ஊருக்கா சாப்பிடலாமா? ஆ ஊருக்கா சாப்பிடலாம், சாப்பிடலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள் அச்சய இலக்கண பத்திரத்தில் இருக்குது. கண்டிப்பாக யார் எதை செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எல்லா நேரமும் நம்ம ஜெயிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா நேரமும் வந்து ஒவ்வொரு காலநிலையில் மாற்றங்கள் வரும்போது நம்ம லக்னம் மாறும். இப்போ துலா லக்னம் வரும்போது அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததியோட அந்த பரிகார நிகழ்வுகள். கண்டிப்பாக வந்து சாரும் நானும் நிறைய நிகழ்வுகள் பரிகாரங்களோட நிகழ்வுகள், உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஏஎல்பி இலக்கணம் என்ன அப்படின்னு பாருங்கள், உங்களுடைய அச்சய இலக்கணத்திற்கு என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறத பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளோட கூடிய விரைவில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.